கண்டிப்பா இது நான் ஒரு பேட்டிலேயே கூட சொல்லியிருக்கேன். ஒரு வடநாட்டு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்டார், மகாநதி தான், அதாவது ஒரு படத்து மாதிரி இன்னொரு படம் அமைவது என்பது வந்து இயற்கை. இப்போ பராசக்தி வசனங்கள் வந்து என்ன மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் ஒரு உந்தலாக இருந்தது மாதிரி ஒவ்வொரு படம் இன்னொரு படத்துக்கு இதுவாக இருக்கும். மகாநதி பார்த்து ரசித்த மலையாளம் நண்பர்கள் நடிகர்கள் இயக்குநர்கள் நிறையா பேர், ஜீத்து அது பார்த்தாரா என்ன தெரியல, பட் அந்த பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு உண்டு. எனக்கு வந்து விக்டர் ஹியூகோவுடைய ஒரு பெரு நாவல் ஒன்று உண்டு, லே மிஸ்ராப்னு, அது ஏழை படுபாடு பாடுன்னு தமிழில் கூட வந்திருக்கு. அந்த அந்த கதைகளின் தாக்கம் தான் மகாநதியே. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோன்னு, ஸோ மகாநதி மாதிரி இன்னொரு படம் வந்ததில் ஆச்சரியப்படுவதற்குல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அதில் இன்னும் பாசிட்டிவ் லுக்கு, மகாநதியே அவன் வந்து திரும்பி வில்லேஜில் போய் சந்தோஷமாக தான் இருக்கான், என்ன ஒரு கை குறவு, அவ்வளோதான். ஒரு நல்ல வாழ்க்கைக்காக என் இடது கையை வெட்டி கொடுக்க சொன்னாலும் கொடுப்பேன்ற மாதிரி இருக்கும் அது. கமல்ஹாசன் என்னங்கிறது, இப்ப நான் வந்து வாழ்க்கையில நடிகன், ஆனா நாயகன்ல ஸ்மக்லர், அது என்னுடைய விருப்பமாகவோ அல்லது ரெட் ரோஸ்ல கொலைகாரன், ஸோ அது பாத்திரமாக மாறி நடிக்கும்போது அதுவாக இருக்கணும். சிவப்புக்கல் மூக்கத்தில் பூசாரி, அந்த மாதிரிலாம் வெவ்வேறு வேடங்கள். குணாவில் வந்து பக்த அபிராமி பக்தன், அவன் ஒரு நவீன அபிராமி பட்டர், அமுல் பட்டர்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பாத்திரங்கள் தானே தவிர, இதில் சுயம்புலிங்கத்துக்கு உள்ள நம்பிக்கைகள் தான் எனது நம்பிக்கைகளாக மாறும் அந்த பாத்திரமாக இருக்கும் பட்சத்தில். அது டைட்டிலும் அதானே, திருநெல்வேலி இதுங்கிறது வட்டார வழக்குங்கிறது வந்து எங்க குருநாதர் சென்மனாட்சி அந்த ஊருக்காரர் தான், நாரவேலி அந்த தான் கூட, அவங்க வந்து அந்த வட்டார வழக்கு தெரிகிற மாதிரி பேசவே மாட்டாங்க, நற்றமிழ் தான் பேசுவாங்க. அதனால் எனக்கு அங்கே அதை கற்றுக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அதற்கு பிறகு என்னுடைய தொடர்பு நட்பு சூழல் எல்லாமே கேரளா தெற்கு பக்கம் அப்படியே இருந்துருச்சு, அதாவது மதுரை, அது பாரதி ராஜா, இளையராஜா அவர்கள், பாரதி ராஜா அவர்கள் எல்லாருமே நான் நண்பர், உசிலம்பட்டி நண்பர் சந்தான பாரதி அவர்கள் எல்லாருமே அந்த ஏரியா, ஆர்சி சக்தி அவர்கள் எல்லாருமே அந்த வட்டாரங்கிறதால அதுதான் என்னுடைய மிச்சமெல்லாம் என்னோடய மெட்ராஸ் பாஷை ஆயிடுச்சு. ஸோ ஒரு மெட்ராஸ் பாஷை விற்பனன்னு சொன்னால் மிகையாகாது. ஸோ அந்த மாதிரி இருந்தபோது இதை முயற்சி பண்ணவே இல்லை, இது முதல் முறையாக நான் பண்ணேன். நல்ல ஒரு உதவிகளுடன் ஜெயமோகன் வந்து நார்வேல்காரர், சுகா இதுக்கு இதுக்காகவே உதவி பண்ண வந்தவர், பாலமந்திராவுடைய சீடர், எங்கூட சதிநிலாவதில் இதுக்கு முன்னாடி உதவி இயக்குநராக பணிபுரிந்திருக்காரு, அது பிற்பாடு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களாம் வந்து உதவி பண்ணியிருக்காங்க, ஸோ நல்லா இருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்களும் நல்லா பேசியிருக்காங்க. இன்னும் பொறாமைக்குரிய விஷயம் என்னென்னா, உங்களோட அவங்க நல்லா பேசுகிறாங்கன்னு கௌதமி அவர்களை மொழியே மொத்தமாக தெரியாமல் இருந்ததுனால அவங்க இன்னும் நல்லா பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம விட்டு போன தொடர்ச்சி இருக்குது குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது, பாபநாசம் விஷயங்கள் இருக்கிறது இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த கரண்ட் நவீன இந்த மாதிரியான குடும்பங்களுடைய உறவுகள் மாறுந்துச்சு அப்படிங்கிற இல்லை, இன்னும் அப்படித்தான் இருக்கு. நீங்கள் US சுப்ரீம் கோர்ட்டு என்ன முடிவுகள் செய்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்திருப்பதுங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மாற போகிறது இல்லை. US சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஓரின சேர்க்கையை வந்து இது பண்ணிட்டாங்க, அதுக்காக எல்லாம் மாறிடும்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம் நடந்துருக்கும், இது ஒரு பக்கம் நடந்துருக்கும். ஆணாதிக்க வாழ்க்கைகளும் தொடர்ந்து நடக்கத்தான் போகுது, பெண் கொடுமையும் தொடர்ந்து நடக்கத்தான் போகுது. இதையெல்லாம் சித்தரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அதில் வந்து இன்னும் சொல்லப்போனால், இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பவங்க வந்து நடுத்தர மக்கள் தான். எல்லாரும் அம்பானி நடத்திட்டு இருக்காரு, இவங்க நடத்திட்டு இருக்காங்க, அவங்க நடத்திட்டு இருக்காங்க, அரசியல்வாதி நடத்திட்டு இருக்காங்க, நம்ம நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது ஒழுங்காக இந்த தேசத்தை ஓரளவுக்கு ஒரு
ஒரு சிறுபிள்ளைத்தனமாக என்று கூட சொல்லலாம். வெகுளியாக அவர்கள் நம்பி தேசப்பற்று தெய்வபக்தி இதெல்லாம் காப்பாற்றி இருக்கிற ஒரு கடைசி கோட்டையாக நடுத்தர வர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அது நல்லதா கெட்டதாங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இருக்காங்க, இதுதான் உண்மை. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் பாபநாசம் இருப்பதாக நான் நம்புகிறேன். நான்கு கதாசிரியர்கள் சுகா ஜெயமோகன் நீங்கள் நான்கு கதாசிரியர் சேரும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து ஜென்ரலாக வந்து இல்லை இல்லை நான் நாலு பேர் நல்லது திரு தலைகளை சொல்கிறேன் நல்லது நடக்கணும்னா நாலு பேர் சேர்ந்துருவாங்க, அதான் கெட்டதுக்கும் கூட ஒரு ஆழத்துக்கு கொண்டு போயிட்டு இப்போ எரிக்கணுமோ பதைக்கணும்னா நாலு பேர் சேர்றோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே வந்து இதெல்லாம் இருக்காது. முக்கியமான ஒரு வேலை நடக்குதுங்கும் போது அங்கே வந்து இந்த லெஃப்டில் போகலாமா ரைட்டில் போகலாமாங்கிறது இல்லை, அந்த வழியோ அந்த வழிக்கு போய் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி எங்களை பொறுத்த வரலாம் எல்லாருமே ஒருவர் ஒருவர் மதிக்கும் நேசிக்கும் மனிதர்களாக அமைந்து விட்டது வந்து விபத்தல்ல, தற்செயலாக நிகழ்ந்ததும் அல்ல. தேவமோகன் இந்த படத்துக்கு வருவதற்கு காரணமே அந்த நேசம்தான், அவருடைய நண்பரை அவர் பரிந்துரைப்பதற்கு காரணமும் அதே நேசம்தான். ஸோ அதில் எங்களுக்கு ஒன்றும் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் யார் என்னது ஐடியாவை சொன்னோங்கிறது தெரியாத அளவுக்கு அந்த எல்லைகள் மழுங்கி விட்டன. அது ஒன்று. அப்புறம் ஜீத்து அவர்களை பற்றி சொல்லும்போது மொழி வேற்றுமொழிக்காரராக இருந்தாலும் சின்ன சின்ன துல்லியமான விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவன் வியப்பாகவும் இருந்தது, இந்த தமிழர்களுக்கு மலையாளம் தெரிந்ததை விட மலையாளிகளுக்கு தமிழ் தெரிவது எனக்கு வியப்பாக இல்லை. பட் இதில் இன்னும் ஒரு முறை அடிக்கோடிட்டு காட்டப்பட்டது எங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு நல்லா புரியுது தமிழ். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே பிஹெச்டி மலையாளத்தில் பண்ணும்போது தமிழ் தான் பாடமாகிறது அவங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு மொழிகளுக்கும் தொடர்பு இருப்பது வந்து பழைய செய்தி தான்னாலும் மறுபடியும் புதிய செய்தி போல் எங்களை வந்து அடைந்தது. அது நல்ல யூனிட்டு ஏற்கனவே. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இது ஏற்கனவே எடுத்துட்ட படம், இது பைபிள், இதை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அவர் ஒரு நல்ல புது ஐடியா வரும்போது ஒரு நடிகர்களே சேர்ந்து வரும்போது ஒரு சின்ன ஒரு மின்சாரம் பாயும் செட்டில், அந்த மின்சக்தியை அவர் தடை செய்யலை. நல்லா இருக்கு அது இருக்கட்டும், ஒரிஜினல் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒன்று ஒரு தெளிவு வேண்டும், இன்னொன்று அந்த அட்வென்ச்சர் அந்த புதியன புகுதலில் பதட்டம் இல்லாமல் இருப்பது வந்து ஒரு நல்ல தன்மை அது டைரக்டருக்கு இருந்துச்சு. தவிர என்னன்னா மூணு படங்கள் அதில் எது தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இதை பாதிக்கும், ஆனால் மூன்றுமே நன்றாக போனது வந்து இதுக்கு ஒரு நல்ல அஸ்திவாரமாக அமைந்தது. இன்று நாலாவது வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு இருக்கோம். அதான் யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அதில் என்ன மும்பை பத்திரிகைகள் எல்லாம் முந்திக் கொண்டார்கள் இந்த ஸ்டோலன் மார்ச்சினாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மொழிக்காரங்க அதில் தான் பார்ப்பாங்க. இப்போ ஹிந்தி ஒரு வேளை இதில் வந்திருந்தா கூட நம்ம தமிழ் ஆட்களுக்கு பாபநாசம் பார்க்கறதுல தான் சந்தோஷம் இருக்கும், அதே மாதிரி ஹிந்திக்காரர்களுக்கு அந்த திருஷ்யம் பார்க்கறதுல தான். இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லா மொழிகள்லையும் அது பேர் திருஷ்யம், தமிழில் மட்டும்தான் வேற தலைப்பு இருக்கு. எனக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா வழக்கமா பல குறைகள் சொல்லிட்டு இருப்பேன், அது காரணம் அன்புதான் காரணமே தவிர வெறுப்பு அல்ல. தமிழ் திரையுலகம் வந்து இலக்கியத்தோட வைத்திருக்கும் தொடர்பு சொற்பமானது, இப்போதான் அது ஆரம்பிக்குது. அதனால தான் ஜெயமோகனையும் சுஜாதாவையும் பாலகுமாரனையும் மாலனும் எல்லாரையும் சினிமாவுக்கு வாங்க வாங்கன்னு எல்லாம் கூப்பிடுறதுக்கு காரணமே அந்த தொடர்பு இலக்கியத்தோடு இருக்கணும். நான் ஜெயந்தன் காலம் சென்ற ஜெயந்தன்லாம் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சினிமாவுக்கு வாங்கலாம் கூப்பிட்டுருக்கேன், அவர் மியூசியம் முறுக்கிட்டு கண்டிப்பாக வரமாட்டேன்ட்டு போயிட்டார், அவர் இது எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு அப்படியே இருக்காங்க. ஆனால் தொடர்பு கேரளாவில் இருக்கும் அளவுக்கு இலக்கியத்துடன் தொடர்பு நமக்கு இல்லை, இலக்கியவாதிகளே சினிமாக்காரர்களாக மாறிக்கொண்டிருக்கும் இடம் அது. அப்படி இருக்கும்போது நான் நடிகர்களையும் நான் கேள்வி பண்ணுவேன், நான் அங்கே பாருங்க அது எப்படியா 300 வயதில் வித்தியாசத்தில் இவ்வளோ பெரிய மாறுதல்,
ஒரே ஆள் பார்த்தா ஒரே மாதிரிதான் இருக்கான். ஆனால் அப்படி பண்ணுறாங்களே, கொஞ்சம் பார்த்து கூடாதா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னா நான் என்னை ஒரு ஒரு கரிசனத்துடன் கடிவது உண்டு இவர்களை. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரையிலும் தெளிவான மலையாள சகோதரர்களை கூப்பிட்டு காட்டி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு மலையாள நடிகர்களை விட யதார்த்தமாக செய்திருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கணிப்பு. இது வந்து ஒரு பாபநாசம் ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்கேங்கிறதுக்காக சொல்லலை. என் ஒரு தமிழனாக எனக்கு பெருமையாக இருக்கு. எங்கேயோ அது ஊடகத்தின் காரணமாகவோ காலத்தின் மாற்றமாகவோ எவ்வளவு வேண்டாம் இருந்தாலும் நிகழ்ந்து விட்டது. அதான் என்னை பார்க்கும்போது எனக்கு எம்எஸ் பாஸ்கர், இளவரசு, பிர்லாம், நம்ம டெல்லி கணேஷ்லாம் ஏற்கனவே என் கூட பல படங்களில் இயல்பாக நடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். எல்லாரும் சின்ன சின்ன கௌதமி, ஒருவேளை தமிழ் திரையுலகில் கேமராவுக்கு முன்னாடி நிற்காமல் ரொம்ப நாள் அகன்றிருந்ததுனால ஒரு தெளிவான பார்வை இருக்குது அவங்களுக்கு, புரிதலும் அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குது. ஒரு பெரிய சோகம் என்னன்னா தமிழ் நடிகைகள் வரும்பொழுது ஒன்றுமே தெரியாமல் வருவார்கள். ஏன்னா இதுக்கு மாதிரி இன்ஸ்டியூட்டு போய் படிக்கிற பழக்கங்கள்லாம் இல்லை. வரும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்களுக்கு அது தெரியும் போது ரிட்டையர் ஆகிற டைம் வந்துடும். ஏன்னா 27 வயசுக்கு மேலே வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம், கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம. அந்த சோகத்தை தாண்டோம்னா ஸ்ரீதேவி மாதிரி 16 வயசுலேயே வந்துடணும். ஸோ ஒரு 20-21 வயசில் புரியும்போது உச்ச நாயகி அவர்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த சோகத்தை இந்த படத்தின் மூலம், பாபநாசத்தின் மூலமாக அவர்களால் கடக்க முடிந்திருக்கிறது என்று தான் நான் சொல்வேன். இந்த மாதிரி வாய்ப்பு வராது, நல்ல வாய்ப்பாகவும் அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுங்கிறது வந்து எனக்கு புதிதல்ல. நடிகைகள் எங்கள் வீட்டிலேருந்து வர்றது, சுபாஷினியிலேருந்து பல பேர் வந்திருக்காங்க. பட் நல்ல நடிகையாக வருவது தான் எங்களுக்கு பெருமை. அதில் இவங்க அந்த பட்டியலில் சேர்ந்துட்டாங்க. இப்போ டெக்னாலஜி எப்பவுமே தவறாக ஒருத்தன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனாவால் காது குடைவான். எதுக்கு சொன்னால் புரிய, பால் பாயிண்ட் பெண்ணு அதுக்காகவா பண்ணது, அதில் காது குடைவாங்க. அது மாதிரி டெக்னிக்கை தப்பாக பயன்படுத்துறது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இல்லை வேற ஏதாவது வந்து ஊசி போடுறதுக்காக வச்சுருக்கிற ஊசியால் பல் குத்துவாங்க. அது எல்லா விதத்துலேயும் அது அனாரோக்கியம். அது நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் எதை வச்சுட்டு இதை இப்படி பண்ணிட்டுருப்பாங்க கம்பவுண்டர். நம்ம குத்தாமல் இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி மிஸ்யூஸ் நடந்துக்கிட்டே இருக்குங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சில நல்லதும் ஒரு இப்போ இந்த கட்ட வண்டிக்கு கார் டயர் போட்டு ரோட்டில் ஓட்டுறதுக்கு பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் வியப்பான விஷயம். அல்லது இதில் பஞ்சாபில் வந்து லஸ்ஸி வந்து ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் ஒரு 100 லோட்டா லஸ்ஸி சம்மர் காலங்களில் விநியோகம் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவாங்க. அவங்க வந்து அதை ரொம்ப பிரமாதமாக அந்த வாஷிங் மிஷினை லஸ்ஸி மிஷினை மாற்றிட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் அது. அதெல்லாம் வியத்தகு ஒன்றை இன்னொன்றுக்கு பயன்படுத்தும் விஷயம். அது அது அதை வந்து வியக்க முடியுது அதை பார்த்து. பட் தவறாக பயன்படுத்தும் விஷயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இல்லைங்களை நீங்கள் ஒரு ஏடிஎம்னு வச்சீங்கன்னா அதை திருடுறது எப்படின்னு ஒருத்தையுமா வசதிக்காக வச்ச விஷயத்தையே அது அசௌகரியப்படுத்திடுவாங்க சில பேர். மக்களே சொல்லிட்டாங்க அதில் ஏடிஎம் கோட்டிக்காரி வந்து எங்கே போனாலும் கேட்டுட்டு இருக்காது. அதனால அவர் திறமைக்கு அதுவே சான்றாகத்தான் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அவரை 3 படமாக போடுறீங்கன்னு இனிமேலாவது கேட்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா போடுறாரு அதனால இருக்குன்றது தவிர. அதைத்தான் நான் சொல்றேன், படிக்கணுங்க. ஏன்னா அது வந்து முக்கியமாக எனக்கு நடிகர்கள் நல்ல இயக்குநர்கள் இருந்துட்டா ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லை மார்க்கெட்டே முடிவு பண்ணிடுவாங்க. நடிகரவனுக்கு அப்போ போயிட்டு வாங்கப்பா வேற ஏதாவது பாருங்கன்னு சொல்லிடுவாங்க மக்களே. ஆனால் இயக்குனர் வந்து எப்படின்னா
ஒரு நான் அடிக்கடி பேட்டியில் சொல்வேன், ஒரு டிரைவரை வேலைக்கு சேர்த்துக்கும் போது ஓட்ட வருமானம் அப்படியே ஐயா கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு கற்றுக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம விட போகிறது கிடையாது. சமயக்காரருக்கும் அப்படித்தான், சமையல் வருமானம் வராதுங்க, அப்படியே உங்களுக்கு கூட மாட இருந்து கூடவே சமைச்சிட்டு இருந்தால் அப்படியே கொஞ்சம் நாளில் கற்றுக்குவேன்னா நம்ம வயிறுண்ட ஆகுது. அந்த மாதிரி நினைக்கிறதே இல்லை ஒரு டைரக்டரை பற்றி. உங்களுக்கு இப்போ ஒரு சர்ஜரிக்கு போறீங்கன்னு வச்சுங்க, நல்ல டாக்டரானு விசாரிக்கிறீங்க, அந்த விசாரணை இல்லாமல் நம்ம நல்ல கதை சொல்றாங்க ஒரு டைரக்டர் ஆகிட்டேன்னு சொல்றப்போ பல ப்ரொடியூசர்கள் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைய சூழலில் எங்க காலகட்டத்தில் எங்க பயில்வது அப்படின்னா, இன்னொரு ஆசானிடம் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே கூட மாட துணி துவச்சி கொடுத்தாது கத்துக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லை. இதற்கான கூடங்கள், பயில் கூடங்களும் கல்லூரிகளுமே இருக்கின்றன. அதில் கற்றவர்கள் தான் வர வேண்டும் என்பது ஒரு வியாபார யுக்திகுடல் தேவை. அப்படிதான் பண்ணோம், நடிகர்களுக்கும் அது பொருந்தும். ஏன்னா தெரிஞ்சிட்டு வந்துட்டாங்கன்னா, இப்ப பாருங்களேன், இதுல பாபநாசத்தில் நிகழ்ந்த நடிப்பு எந்த காரணத்தினாலும் விபத்தல்ல, ஏதோ நாலு பேரை கூட்டி வச்சுட்டா அதில் அப்படியே எங்களுக்கு தெரியாமல் நல்ல நடிப்பு வந்துருச்சுன்றதில்ல, எல்லாருமே பயின்றவர்கள். இதில் நீங்கள் இப்போ இவர இளவரசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வெவ்வேறு கோணத்தில் இருந்து நடிப்பை பார்த்தவர், நடித்தும் பார்த்தவர், நடிக்க பார்த்தவர், சினிமாட்டோகிராஃபர் வந்தவர். ஸோ நல்ல பயிற்சியில் வந்தால் நடிக்கிற அவர். இப்போ உங்களுக்கு டைரக்டர்கள் நடிக்கும்போது நடிப்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறது காரணமே அவங்க அதை நல்ல புரிதலுடன் அதை நடிக்கிறாங்கங்கிறது தான். சுமாராக நடித்தா கூட அதை எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போ பாலச்சந்தர் அவர்கள்லாம் வந்து காலம் தாழ்ந்து தானே எங்களை எவ்வளோ நல்லா நடிகர்னு காட்ட முடிஞ்சதே தவிர அதுவும் கடந்து போச்சு. இப்போ அது சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவர் வந்து ஆமாம், அவரே அவராகவே நடிச்சிட்டாரு, அதனால ஈஸின்னா. அவர் நாகேஷாக நடித்ததும் அவர் தான், கமலாக நடித்து காட்டினதும் அவர் தான். அது இப்போதான் புரியுது. எங்கிட்ட என்னுடைய உதவியாளர் ஒருத்தர் கேட்டார், தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் ஐயா ஏங்க நாகேஷ் மாதிரி நடிக்கிறாருன்னாரு. அப்படி சொல்லாதீங்க, நாகேஷ் அவர் மாதிரி நடித்தது தான் உண்மை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் நாகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு நடிகர் ஜெரி லூயிஸ் மாதிரி தான் இருக்கும். பாலச்சந்தர் சாருடைய நட்பும் அந்த கெமிஸ்ட்ரியும் வந்ததுக்கு பிறகு நாகேஷ் உடைய ஒரு ஆவி மாதிரி அவர் பின்னாடி இருந்து ஏகிட்டு இருந்தார் அவர். அப்படிதான் அது ஒரு மேடையில் கூட சொன்னாங்க, அவங்க டைரக்டர் ஆகணும்னு நினைச்ச நாகேஷ் தான் கே பாலச்சந்தர், நடிகன் ஆகணும்னு நினைச்ச பாலச்சந்தர் தான் நாகேஷ் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேடையில் சொல்லிக்கிட்டாங்க. அந்த மாதிரி நல்ல பயிற்சி எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம், அது எல்லாருக்கும் வாய்க்காது. ஆனால் இன்று அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் வாய்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அதை வந்து பயன்படுத்திக்கணுங்கிறது தான். அது இல்லாமல் வந்துட்டு டான்ஸு, குதிரையேற்றம், அது என்ன இளவரசன், அந்த காலத்து இளவரசன் குதிரையேற்றம் ஓவியம் அப்படின்னு கன்னி வேட்டையும் அவர் கொண்டு நன்றாக செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பிரயோஜனம் இல்லை. நடிப்புங்கிறது வந்து இன்னைக்கு எப்படி சிறுகதை எழுத்து, சிறுகதை எழுத்தாளர், புதுக்கவிதை எழுத்தாளர் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அதை ஒரு மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, சினிமா நடிப்புங்கிறதும் தனி, சினிமா எழுத்து என்பதும் தனி, திரைக்கதை என்பது. இன்னைக்கு கம்பன் வந்தால் கூட தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் திரைக்கதைக்கு வர முடியும். அவருக்கு திறமையை குறைவு சொல்லவில்லை, எப்படி நடந்து போறவங்க திடீர்னு சைக்கிள் ஓட்ட முடியாதோ அதே பிரச்சனைகள் இதில் இருக்கு. அவர் இன்னொரு ரைட்டரு, அஞ்சாவதாக அவருடன் சேர்ந்து ஐவரானவும். ஒரு பாட்டு பாலமணியில் எப்படி பாடுறாரு கேட்பாங்க, மதுரமணி ஐயர் எப்படி பாடுறாரு கேட்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது, இன்னும் அதே அலாரிப்போ அதே இதுதான் நடனம் ஆடினாருங்கிறத வந்து குமாரி கமலா எப்படி ஆடுறாங்க, இவங்க எப்படி ஆடுறாங்க, அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு பாக்குற மாதிரி இதுல ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது. உங்களுக்கு ஒரே ராமாயணத்தை வாரியார் எப்படி சொல்லுகிறார், பாலகிருஷ்ண சாஸ்திரி எப்படி சொல்றாங்கிறது தனித்தனி கூட்டங்கள் அடுத்தடுத்த நாள் போய் கூட கேட்பாங்க. ஆனால் எனக்கு அது வந்து ரசிகர்கள் விரும்புவார்களா மாட்டார்களாங்கிற பயமோ சந்தேகமோ கிடையவே கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் என்னவென்றால், நாங்கள் உள்பட வியக்கும் சின்ன சின்ன மாறுதல்கள் படத்தில் இருக்கு.
அது நீங்கள் பா தலைப்பு முதற்கொண்டு மற்றவங்களெல்லாம் திருஷன்னு வச்சிருக்கும் போது இவருக்கு எதுக்கு இவங்க வீம்புக்கு தானே பாபநாசம்னு வைக்கிறாங்கன்னு தோணாது. படம் பார்த்து முடியும் போது இதுதான் சரியான டைட்டில், திருஷ்யம் என்ற ஒரிஜினல் டைட்டில வீடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் டைரக்டரே சொல்லிட்டாரு. அதை விட பெரிய கிரீடம் எங்களுக்கு இருக்க முடியாது. ஒரிஜினலாக எழுதினவர் அவர், அவரே இது நல்லா இருக்கு தமிழ் டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா தமிழில் என்ன பேர் வைக்கிறது அப்படிங்கும்போது அந்த நாள்ங்கிற அந்த பேர் தான் பரிந்துரைக்கப்பட்டது. பட் பாபநாசம்ங்கிறத நான் தான் சொன்னேன். அதை வந்து ஒத்துக்கிட்டது, முதல்ல ஒத்துக்கிட்டது வந்து ஜெயமோகன் அவர்கள். ஏன்னா அவருக்கு புரிஞ்சிருச்சு உடனே அது ஏன் அந்த பேர் சரியாக வரும்னு. அதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே இது பண்ணி கேன்வாஸ் பண்ணிட்டாங்க பேசி. இதில் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமாடோகிராஃபர் நல்லா பண்ணியிருக்காரு. அப்கோர்ஸ் ஜிப்ரனை பற்றி சொல்லிட்டோம், நாமத்துக்குமாருடைய வரிகள் இப்போ என்ன அவ அதுக்கு சான்றிதழ் மக்களே வழங்கிட்டாங்க. இன்னும் சின்ன சின்ன வேடங்களில் நடித்த பேர், இனி பேர் தெரியும், இப்போ பேர் தெரியாத நடிகர்கள். சேர்மாத்துறைன்னு ஒரு படத்தில் அவர் பேர் என்ன, அவர் ஸ்ரீ அந்த ஒரு குலதெய்வம் ராஜகோபாலுடைய பேரன் இதில் அன்னைக்கு வந்திருந்தார். அவருக்கு இதில் நடிச்சிருக்கிற ஒருத்தரவா படம் முடியும் போ தருவாயில் தான் எங்களுக்கே தெரியும். குலதெய்வம் ராஜகோபாலுடைய பேரன் இதில் நடிச்சிருக்காரு ஒரு சின்ன இதில். கலாபவன மணி, பட் இவங்கெல்லாம் சின்ன வேஷம். இது எங்க கூட ஒரு பையன், அவர் 20 வயசு கூட இருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க எல்லாம் சின்ன சின்ன விஷயம், ஒரு இன்னொருத்தர் ஒருத்தர் கருப்புங்கிற ஒரு வேஷத்தில் பண்ணியிருக்காரு. கொடுத்த வேஷத்தை தைரியமாக செய்வதும் யதார்த்தமாக இருப்பதும் எனக்கு என்னமோ ஒரு கிராமத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நானே கமல்ஹாசனை தேடிட்டு இருக்கேன், அதில் என் சாயல் எங்கே இருக்குன்னு தேடிதான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது.